అనాత్మని ఆత్మబుద్ధిర్యా అశ్వే స్వమితియామతిహి అజ్ఞానతరు సంభూతి బీజమేతత్ ద్విధా స్థితం. ఓం నమో వెంకటేశాయ. நாம் அனைவரும் இந்த சம்சாரத்தில் இருப்பதற்கு காரணம் நம்முடைய அறிவின்மைதான். அஞ்ஞானம், கர்மா, இது எல்லாமே பிறப்பதென்பது நம்முடைய அறிவின்மையாலே. அறிவின்மை என்றால் ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் நாம் சரியாக புரிந்து கொள்ளாதது. அஞ்ஞானம் என்றாலும் அறிவின்மைதான். அந்த அறிவின்மை எந்த வகையில் உள்ளது, அது அனைத்துக்கும் காரணம் என்ன என்று பார்த்தோம் என்றால், ரெண்டு முக்கியமான புரிதல்கள் நம்மிடத்தில் இருப்பதில்லை. அதுதான் இந்த சம்சாரத்தில் நாம் படக்கூடிய துன்பங்கள் அனைத்துக்குமே காரணமானது என்று புராணங்கள் தெரிவிக்கின்றன. முதல் காரணம் அகங்காரம்னு சொல்லப்படுகிறது. ரெண்டாவது புரிதலின்மை மமகாரம் என்று சொல்லப்படுகிறது. அகங்காரம்னு சொன்னால் நான் என்பதையே தவறாக புரிந்து கொள்வது. மமகாரம்னு சொன்னால் என்னுடையது என்பதை தவறாக புரிந்து கொள்வது. அதைத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அனாத்மனி ஆத்மபுத்திர்யா அஸ்வே ஸ்வமிதி யாமதிஹி அஜ்ஞான தரு சம்பூதி பீஜமேதது த்விதாஸ்திதம். அஜ்ஞானம், அறிவின்மை என்பதையே ஒரு மரமாக நாம் சித்தரித்து கொண்டோம் என்றால், அந்த மரத்துக்கு விதை போலே இருப்பது இந்த இரண்டும் தானா? ஒன்று அகங்காரம், மற்றொன்று மமகாரம். அகங்காரம் என்றால் ஆத்மா அல்லாத ஒரு பொருளை ஆத்மா என்று நினைத்து கொள்ளுகிறோமோ இல்லையோ, நான் என்கிற ஒரு எண்ணம் இருக்கு. அகம் அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் நான் என்று பொருள். நான் என்று எதை நினைக்க வேண்டும்? ஆத்மாவை தான் நாம் நான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தவறாக உடலையே நான் என்று நினைத்து கொள்ளுகிறோமோ இல்லையோ, நான் மனிதன், நான் இன்னாருக்கு மகன், நான் உயரமானவன், நான் பருமனானவன் இப்படின்லாம் நினைத்து கொள்ளுகிறோமே, இது அனைத்துமே உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வேறுபாட்டை அறிந்து கொள்ளாதபடியாலே. அப்ப அந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ளாததுதான் அகங்காரம்னு சொல்லப்படுகிறது. இரண்டாவது மமகாரம்னு சொன்னால் என்னுடைய சொத்தாக அல்லாத ஒரு பொருளை என்னுடைய சொத்துன்னு தவறாக நினைத்து கொள்கிறேனோ இல்லையோ, இதுக்கு மமகாரம்னு பெயர். மம அப்படின்னா என்னுடையது என்று பொருள். மமகாரம் என்னுடையது என்கிற ஒரு எண்ணம். அப்ப உடலை ஆத்மா என்று நினைத்து கொள்வது, அதாவது உடலையே நான் என்று நினைத்து கொள்வதுதான் அகங்காரம்னு சொல்லப்படுகிறது. என்னுடையது அல்லாத ஒரு பொருளை, இந்த உலகத்தில் எதுவுமே என்னுடைய சொத்து கிடையவே கிடையாது, அனைத்துமே பகவானுக்கு மட்டும்தான் சொத்து. நம்முடைய சொத்து இல்லை, வேற ஒருத்தருடைய சொத்துன்னு நான் தெரிவிக்கவில்லை. உலகத்தில் யாருக்குமே இந்த உலகம் சொந்தமே கிடையாது. பகவான் தானே இந்த அனைத்துக்குமே தலைவனாக இருக்கிறார். கண்ணன் கீதையில் சொல்லும் போது பூமிராப்போ நலோ வாயுகு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா மே பிரகிருதி. இந்த உலகத்தில் நீ பார்க்கிற பஞ்சபூதங்கள் என்ன, மூல பிரகிருதி, மகான், அகங்காரங்கள், இந்திரியங்கள், இவை அனைத்துமே என்னுடைய சொத்து என்று தெரிவிக்கிறார். அதே போல ஜீவாத்மாக்கள் அனைவரும் கூட என்னுடைய சொத்துதான் என்று பகவான் கூறுகிறார். அப்ப நாமும் நமக்கு சொந்தம் கிடையாது, எந்த உலக பொருளும் நமக்கு சொந்தம் கிடையாது. ஆனா என்ன தவறா நினைக்கிறோம், நானே யானே என்தனதே என்றிருந்தேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். யானே என்னை அறியகிலாதே, யானே என்தனதே என்றிருந்தேன், எனக்கு நான் யார் என்று கூட சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அதுக்கெல்லாம் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணணும். இந்த உலக வாழ்க்கையில நம்ம போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு இடத்தில் உடலினுடைய தேவைகள் அதனுடைய ஆனந்தம் எனக்கு திருப்தியை ஏற்படுத்தவில்லையேங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வருமோ இல்லையோ. முதல்ல வேண்டியதெல்லாம் பார்க்கணும், கேட்கணும், சாப்பிடணும், அனுபவிக்கணும்னு இளம் பிராயத்திலே ஆசை இருக்கும். அதன்படி பல ஆண்டுகளுக்கு கூட நாம் அனுபவிக்கலாம். ஏதோ ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக இனிமேல் அது எனக்கு வேண்டாம் என்கிற ஒரு எண்ணம் வரும். ஒரு அழகான கதை பார்க்கலாமா? அப்படி உலக இன்பங்களை அனுபவித்து அதில் போரும்ங்கிற எண்ணம் ஏற்படும், முடியும், ஏற்படும் கண்டிப்பாகங்கிறதுக்கு ஒரு அழகான கதை. யயாதி என்று ஒரு அரசன் இருந்தான். சந்திர வம்சம்னு சொல்கிறோமோ இல்லையோ, சூரியனிடத்திலிருந்து உருவான வம்சத்துக்கு சூரிய வம்சம்னு பெயர். அதிலே தான் ராமன் பிறந்தார். சந்திரனிடத்திலிருந்து தோன்றிய வம்சத்துக்கு சந்திர வம்சம்னு பெயர். அதிலே தான் கண்ணன் பிறந்தார். ஆனால் கண்ணனுக்கு பல பல ஆண்டுகளுக்கு முன்னால் யயாதி என்று ஒரு அரசன் இருந்தான் அந்த சந்திர வம்சத்திலே. அந்த யயாதிக்கு பல 5 மகன்கள் இருந்தார்கள். முதல் மகனுக்கு யது என்று பெயர், கடைசி மகனுக்கு புரு என்று பெயர்.
ஐந்து மகன்கள் இருந்தார்கள். ஆனந்தமா யயாதி தன்னுடைய இளமை பருவத்தை அனைத்தையும் ஆண்டு அனுபவித்தார். ஆனா அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை. போருமான அளவு நான் அனுபவித்து விட்டேங்கிற எண்ணம் அவருக்கு பிறக்கவில்லை. இன்னும் உலகப் பொருள்களை அனுபவிக்க வேண்டும். கண்டு கேட்டு உத்து மோந்து உண்டு உழலும் ஐங்கருவி கண்ட இன்பம் என்று ஆழ்வார்கள் தெரிவிக்கிறார்கள். ஐஸ்வர்ய அனுபவம், இந்த உலகத்து அனுபவம்னா என்னன்னால், ஐந்து புலன்களை பகவான் நமக்கு கொடுத்துருக்கார். அதற்கு தகுந்தபடி ஐந்து விஷயங்கள் உலகத்திலே உள்ளன. இந்த புலன்களை கொண்டு இந்த விஷயங்களை அனுபவிக்கிறோமே, இதுக்குத்தான் உலகத்து சுகானுபவம், சுகானுபவம் போகம் என்றெல்லாம் நாம் தெரிவிக்கிறோம். என்ன ஐந்து இந்திரியங்கள்? கண்கள், காதுகள், மூக்கு, நாக்கு, தோல் என்று ஐந்து இந்திரியங்கள் உள்ளனவா? இந்த ஐந்து இந்திரியை கொண்டு எதை தெரிந்து கொள்ளுகிறோம்? முதல்ல கண்ணை கொண்டு வடிவங்கள், நிறங்கள் இதை பார்த்து தெரிந்து கொள்ளுகிறோம். காதாலே ஒலியை தெரிந்து கொள்ளுகிறோம். மூக்காலே மணங்களை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். நாக்காலே சுவைகள், ரசங்களை தெரிந்து கொள்ளுகிறோம். தோலை கொண்டு மிருதுத்தன்மை அல்லது கடினமான தன்மை, வெப்பம், குளிர்ச்சி இதெல்லாம் தோலை வைத்து தெரிந்து கொள்ளுகிறோம் இல்லையோ. அப்போ ஐந்து புலன்கள் உள்ளன. இதை வைத்து கொண்டு ஐந்து உலக விஷயங்களை, பண்புகளை நாம் அனுபவிக்க போகிறோம். இதுதான் இந்த உலகத்தினுடைய அனுபவம். இதை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு யயாதி தானும் அனுபவித்தார். ஆனால் அவருக்கு போரும்ங்கிற திருப்தி ஏற்படவே இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய மூத்த மகன் யது என்று ஒரு மகன் இருந்தான் அல்லவா, அந்த யதுவினிடத்திலே சென்று உன்னுடைய இளமையை நீ எனக்கு தந்து விடு, உங்ககிட்ட இன்னும் இளமை இருக்கு, பிள்ளை இளமையோ தானே இருக்கான், தகப்பனாருக்குத்தான் வயதாகி விட்டது. அப்போ மூத்த பிள்ளை இடத்துல கேட்கிறார், எனக்கு இன்னும் திருப்தி ஏற்படவில்லை, இன்னும் இளமை பருவத்தை அனுபவிக்க வேண்டும், உலகத்தில் நிறைய அனுபவிக்காமல் விட்டு விட்டேன் என்று தோன்றுகிறது, உன்னுடைய இளமையும் எனக்கு தருகிறாயா, கடன் கொடுத்தாய் என்றால் உன் ஆயிரம் ஆண்டுகள் இளமையும் சேர்த்து நான் அனுபவித்து விட்டு அப்புறம் திருப்தி அடைந்து விடுவேன் என்று யயாதி கூறினார். ஆனால் அந்த எது ஒத்துக்கொள்ளவில்லை. எந்த பிள்ளை ஒத்துப்பான், ஆமாம் நீர் ஆள வேண்டிய ஆண்டுகள் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நீர் வாழ வேண்டியதெல்லாம் வாழ்ந்து முடித்தாகி விட்டது, இப்போதானே எனக்கு காலம், நீர் இளமையை அனுபவித்தார் போலே நான் அனுபவிக்க வேண்டாமா, கிழவனே உமக்கு இளமையெல்லாம் கொடுக்க முடியாது, தகப்பனாரே முடியாதுன்னு சொல்லி எதுவும் மறுத்து விட்டான். அதனால்தான் எதுவுக்கு பட்டம் கிடையாதுன்னு யயாதி சாபம் கொடுத்து விட்டான். அவனுக்கு வழக்கத்தின்படி பார்த்தால் யயாதியினுடைய மூத்த மகன் எதுவுக்குத்தானே பட்டம், ராஜ்யம் கிடைத்திருக்க வேண்டும். ஹஸ்தினாபுரத்திலே இருந்து அப்போ எதுதான் ஆண்டு கொண்டிருக்க வேண்டும். எதுவினுடைய வம்சத்திலே பிறந்தவர்தான் கண்ணன். அதனால்தான் அவர்களுக்கு யாதவர்கள்னு பெயர் சொல்கிறோம் இல்லையோ. எதுவினுடைய குலத்தில் பிறந்தவர்களுக்குத்தான் யாதவர்கள், யாதவர்கள்னு பெயர். அந்த எதுவிட குலயத்தில்தான் இவர் உக்ரசேனர் இவர்கள் அனைவரும் கூட பிறந்தார்கள். அப்போ இவர்கள் அனைவரும் எதுவின் வம்சத்தில் வந்தபடியால், கம்சன், கம்சனுடைய தகப்பனார் உக்ரசேனர், தேவகியினுடைய தகப்பனார் தேவகன், இவா எல்லாருமே ஒரு வழியில் எதுவின் இடத்திலிருந்து வந்தவர்கள். அதனால்தான் இவர்கள் அந்த பூமிக்கு அரசர்களாக இருக்க பாருங்க. உக்ரசேனர் ஒரு சின்ன இடம், அந்த மதுரை பட்டணத்தை தலைநகரமாக கொண்டு ஒரு சின்ன அரசுக்கு மட்டும் அதிபதியாக இருந்தாரே தவிர மொத்த பாரத அரசத்துக்கு அவர் அதிபதியாக இருக்கவில்லை. யார் ஆண்டு வந்தார்கள்? பீஷ்மருடைய தகப்பனார் சாந்தனு, அதற்கு பிறகு சித்ராங்கதன், விசித்திர வீரியன், அப்புறம் பாண்டு, திருதராஷ்டிரன், இவர்கள்தானே இந்த பூமியை ஆண்டு வந்தார்கள். ஹஸ்தினாபுரத்தை தலைநகரமாக கொண்டு சந்திரவம்சத்தில் பிறந்த திருதராஷ்டிரன், பாண்டு முதலானவர்கள்தான் தலைவர்களாக பெரிய சக்கரவர்த்தியாக ஆண்டு வந்தார்கள். அவர்களெல்லாம் எந்த குடும்பம்னு பார்த்தால், கடைசி பிள்ளை சொன்னேன்னு யயாதிக்கு புருன்னு ஒரு பிள்ளை இருந்தான்னு, அந்த புருவினுடைய வம்சத்தில் பிறந்தவர்கள் தான் பாண்டவர்கள், கௌரவர்கள் அனைவருமே. அப்போ ஏதோ ஒரு இடத்துல மாறி போயிருக்கு பாருங்க. மூத்த பிள்ளை எது, கடைசி பிள்ளை புரு. அப்போ உண்மையாக எப்படி இருந்திருக்க வேண்டும்? யயாதிக்கு அடுத்தது எது தான் சக்கரவர்த்தி. அப்போ எதுவினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் தான் ஹஸ்தினாபுரம்ங்கிற ராஜதானியிலே இருந்து ஆட்சி புரிந்திருக்க வேண்டும். புருவினுடைய வம்சத்தில் வந்தவர்கள் சிற்றரசர்களாக, எது வம்சத்தவர்களுக்கு அடிபணிந்த சின்ன அரசர்களாகத்தான் இருந்திருக்கணும். ஆனால் அப்படி இருக்கவில்லை. புருவினுடைய வம்சத்தவர்கள் தான் பெரிய அரசர்களாக இருந்தார்கள். எதுவினுடைய வம்சத்தவர்கள் சிற்றரசர்களாக இருந்தார்கள். ஏன் மாறித்து மூத்த பிள்ளையை விட கடைசி பிள்ளைக்கு ஏன் ராஜ்யம் போச்சுன்னால், இதுதான் கதை. யயாதி மூத்த பிள்ளையிடம் உன்னுடைய இளமையை கொடுன்னு கேட்டார். அவர் அதை கொடுக்க முடியாதுன்னு மறுத்து விட்டார். யயாதிக்கு கோபம் வந்து, அப்போ உனக்கு ராஜ்யமே கிடையாது, நான் கொடுத்த உடம்பு, நான் கொடுத்த உயிர் உனக்கு, அதற்கு நன்றி கடன் இல்லாமல் நீ நடந்து கொண்டாய், உனக்கு ராஜ்யம் கிடையாதுன்னு சொல்லிவிட்டார்.
அடுத்து ரெண்டாவது பிள்ளைகிட்ட கேட்டார், அவனும் ஒத்துக்கலை. மூணாவது பிள்ளை, நாலாவது பிள்ளை, யாருமே ஒத்துக்கலை. கடைசியில் புருன்னு ஒரு மகன் இருந்தானே, அந்த மகனிடத்திலே சென்று யயாதி கேட்கிறார், நீயாவது உன்னுடைய இளமையைத்தா எனக்கு இன்னும் அனுபவிக்கணும் என்கிற ஆசை உள்ளது. ஆசை தீர்ந்த பிறகுதானே நான் மேல மேல முக்தியை நோக்கி நகர முடியும். அப்ப ஆசை தீருவதற்காக உன்னுடைய இளமையைத்தா என்று யயாதி கேட்டார். சரின்னு புரு ஒத்துக்கொண்டா. ஆமா, தகப்பனார் கேட்கிறார், நம்மளால தட்டி பேச முடியாது. அவர் தான் உயிர் உடல் அனைத்தையும் கொடுத்தவர், படிக்க வச்சவர், வளர்த்தவர், எல்லாமே அவர்தானே. அப்ப அவர் கேட்கும் போது மறுக்க முடியாது என்று புருதான் தன்னுடைய இளமையை இரவல் கொடுத்தாராம். அதனால புருவுக்குத்தான் ராஜ்யம்னு யயாதி அறிவித்து விட்டார். அந்த புருவினுடைய வம்சத்தில் தான் திதராஷ்டிரன், பாண்டு, யுதிஷ்டிரன் இவர்கள் அனைவரும் பிறந்தார்கள். அதனாலத்தான் அவர்களெல்லாம் சக்கரவர்த்திகளாக, ஹஸ்தினாபுரத்தை ராஜதானியாக கொண்டு பேரரசர் அரசர்களாக இருந்தார்கள். யதுவினுடைய வம்சத்துக்கு ராஜ்யம் போய்விட்டது. அப்ப முடி இழந்த வம்சம்னு தெரிவிப்பார்கள். கண்ணா கிருஷ்ணன் அவதாரம் செய்தாரோ இல்லையோ, அந்த கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் போது பகவான் எதற்கு இவ்வளவு தாழ்ந்த ஒரு பிறவியிலே பிறந்தார், எதுக்கு இடையனாக யாதவ வம்சத்துல எதுக்கு குறிப்பாக பிறந்தார். அவர் வேண்டுமென்றால் பாண்டவர்கள் பிறந்த மாதிரி புருவினுடைய வம்சத்துல கூட பிறந்திருக்கலாமோ இல்லையோ. அவர்கள் தான் அரச வம்சம், இவர் அரச வம்சத்தில் பிறக்கவில்லை. எதுவினுடைய குலம், முடி இழந்த குலம். அந்த முடியிழந்த குலத்திலே வசுதேவருக்கு மகனாகத்தானே கண்ணன் அவதரித்தார். அவர் ஏன் ராஜாவுக்கு மகனா பிறக்கல? இப்ப ராமன் அவதரிக்கும் போது நேர தசரதனுக்கு மகனாக பிறந்தார். தசரதனுடைய ஒண்ணு விட்ட சகோதரனுக்கு, ரெண்டு விட்ட தங்கச்சிக்கு யாரோ ஒரு குழந்தையாவா பிறந்தார். நேர சக்கரவர்த்திக்கு திருமகனாக ராமன் பிறந்தாரே, கண்ணன் ஏன் அரசாளும் குடும்பத்தில் பிறக்காமல் வசுதேவருக்கு மகனாக எதுவம்சத்துல பிறந்தார்னால் பகவானுக்கு ஒரு தன்மை உண்டாம். யார் எதெல்லாம் கீழே தாழ்ந்து போய்விட்டதோ அதையெல்லாம் தூக்கிறது பகவானுடைய ஒரு வழக்கமா. எங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்னால், பூமி பிராட்டியை ஹிரண்யாக்ஷன் கொண்டு போய் பிரளய சமுத்திரத்துக்குள்ளே அண்ட ஜலத்துக்குள்ளே ஒழித்து வைத்தானோ இல்லையோ, அப்ப பிராட்டி தாழ்ந்து போய்விட்டாள். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பின் நீர்வாராம் மானமிலா பன்னியாம் தேசுடைய தேவர் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனகள் பேர்க்கவும் பேராவே என்று ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் கூறுகிறார். பாசி தூர்த்து கிடந்த பார்மகள், பார்மகள்னா பூமி பிராட்டின்னு அர்த்தம் இல்லையோ, பூமி பிராட்டி இந்த பூமியையே கொண்டு போய் அண்ட ஜலத்துக்குள்ளே ஒழித்து வைத்து விட்டான் ஹிரண்யாக்ஷன். அப்ப பாசி தூத்து கிடந்த, எவ்வளவு ஆண்டுகள் இருந்தானா, பாசி படிந்து விட்டதாம் பூமிக்கு மேலே. அவ்வளவு நாள் தவித்தவளை பண்டொரு நாள் என்றோ ஒரு நாள் கிருதயுகத்திலே மாசுடம்பின் நீர்வாரா மானமிலா பன்னியாம், பெரிய மகா வராகம், பெரிய பன்றியாக வராக உருவத்தோடு பகவான் பிறந்தாரோ இல்லையோ, பிறந்து என்ன பண்ணார், கீழே தாழ்ந்து போயிருந்த பூமியை உத்தரணம் செய்தாரோ இல்லையோ, மறுபடியும் தூக்கி அதனுடைய பெருமையை நிலைநாட்டினார், மேலே தூக்கி எடுத்தார். அப்ப கீழே தாழ்ந்து போனவர்களை கை கொடுத்து மேலே தூக்குவது பகவானுக்கு ஒரு குணம். அந்த இடத்துல பூமி தாழ்ந்து விட்டால் அவளை கை கொடுத்து தூக்கினார். இந்த இடத்துல ஒரு வம்சமே தாழ்ந்து போய்விட்டது. எது வம்சத்துக்கு பட்டம் இல்லாமல் போச்சோ இல்லையோ, அதை மாற்றுவதற்காகத்தான் கண்ணன் பிறந்தாராம். அப்ப என்னாச்சு, கண்ணன் பிறந்த பிறகு உக்ரசேனரையே அரசனாக்கிட்டார் பாருங்க. அவர் அதுக்கப்புறம் சிற்றரசராக இருக்கவில்லை, உக்ரசேனர் தனியா பெரிய அரசனாக இருந்தார். அப்ப கண்ணன் சொல்லுகிறார், பாகவத புராணத்துல இருக்கு, உக்ரசேனர் கேட்கிறார், நாம எப்படி திடீர்னு அரசனாக இருக்க முடியும், மத்த அரசர்கள்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டார்களே, நேற்று வரைக்கும் சிற்றரசனாக மற்றவர்களுக்கு அடிபணிந்து வாழ்ந்து விட்டு இப்ப திடீர்னு நான் தனி சுதந்திர அரசன்னு சொன்னா யாரானு ஏத்துப்பாளான்னால், கண்ணன் தெரிவிக்கிறார், நான் உம்ம கூட இருக்கிறச்சே தேவர்கள் கூட வந்து இந்த கேள்வியை கேட்க மாட்டா, மனுஷ அரசர்களுக்குள்ள யார் கேட்க போகிறார்கள், நான் கூட இருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம்னு உக்ரசேனரை அரசனாக்கினார். பிறகு துவாரகைன்னு ஒரு புது பட்டணத்தையே நிர்மாணம் செய்து அங்கு அரசனாக வைத்தாரோ இல்லையோ. அப்ப யது குலம், முடி இழந்த குலம், அந்த குலத்தை மறுபடியும் கைபிடிச்சு தூக்கணுமா, வம்சபூமிகளை உத்தரணம் பண்ண கீழ்குலம் புக்க வராக கோபாலர்களைப் போலேன்னு நாயனார் தெரிவிக்கிறார். வராகம் கோபாலம், வராகாவதாரம் கிருஷ்ணாவதாரம், இந்த ரெண்டுத்துக்கு என்ன பொதுத்தன்மைனால், பூமி தாழ்ந்து போயிட்டா அவளை தூக்கிறதுக்கு வராகாவதாரம், எது வம்சம் தாழ்ந்து போயிற்று அதை உயர்த்துவதற்காக கிருஷ்ணாவதாரம். எதுக்கு சொன்னேன், யயாதி கடன் வாங்கிட்டாரோ இல்லையோ, எது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் இளமைய, புரு கொடுக்கிறேன்னு சொன்னார், புருவுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார். அவங்கிட்டேந்து வாய்ந்த இளமைய பல்லாயிரம் ஆண்டுகள் யயாதி அனுபவித்தாராம். பெண்ண சுவாமி திருப்தி ஏற்பட்டு விட்டதா, போறோம் இனிமே இளமை பருவத்தை நாம் அனுபவித்து முடித்து விட்டோம்னு திருப்தி ஏற்பட்டதான்னா, அப்பதான் ஒரு உயர்ந்த புரிதல் யயாதிக்கு ஏற்பட்டதாம். என்ன புரிதல்னால்,
நாம் இளமை பருவத்தை அனுபவித்து அனுபவித்து திருப்தி அடைய வேண்டும் என்பது எதை போலே என்றால், ஒரு நன்னா கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பு. அந்த நெருப்பிலே நான் மேலும் மேலும் விறகு கட்டையை போட்டு போட்டு அதை அணைக்கப் போகிறேன், கிலோ கிலோவா நெய்யை அதிலே ஊற்றி நான் அணைக்கப் போகிறேன் என்று சொல்வது எப்படி பைத்திகாரத்தனமோ, அதை போல இளமை பருவத்தை நான் அனுபவத்தை கொடுத்து கொடுத்து போரும்ங்கிற திருப்தி அடைந்து விட போகிறேன்னு சொல்வது நடக்காத செயல்னு அர்த்தம். இன்னைக்கா நெருப்பு அப்படி அணைக்க முடியுமா? விறக பிடுங்கினாத்தான் நெருப்பு அணைக்க முடியுமே தவிர, மேலே மேலே அது கேட்கறதுக்கெல்லாம் விறக போட்டுண்டு, அதில் நெய்யை குத்தி வரட்டியை குத்தி சமைத்த போட்டு எல்லாத்தையும் பண்ணோம்னா நெருப்பு இன்னும் கொழுந்து விட்டு தான் எரியும். அதை போல யயாதி புரிந்து கொண்டான், இளமை என்பது எவ்வளவு அனுபவித்தாலும் போரும்ங்கிற எண்ணத்தையே ஏற்படுத்தாது, மேலும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும்னு தான் ஆசை வரும். மகாசனோ மகாபாப்மா வித்தியேன மிக வைரணம்னு கண்ணன் கீதையில தெரிவிக்கிறார். 3வது அத்தியாயத்துல சொல்லும் போது அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்டான், கண்ணா எனக்கு சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு தெரியறது, எது சரி எது தப்புன்னு கூட எனக்கு ஓரளவுக்கு தெரிகிறது, ஆனா ஏதோ காரணத்தாலே அதை தாண்டி அதை மீறி கொண்டு தவறான வழிக்கு நான் சென்று விடுகிறேனே, மக்கள் இப்படியெல்லாம் செய்கிறார்களே, எதனால் உந்தப்படுகிறார்கள்? சாஸ்திரத்தை தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட அதை மீறி தவறு செய்வதற்கு என்ன விஷயம் இவர்களை மக்களை தள்ளுகிறது இப்படின்னு அர்ஜுனன் கேட்கிறார். அது கண்ணன் பதில் சொல்றார், காமம்தான் காரணம் அர்ஜுனா, உலக பொருள்களை அனுபவிக்காவிட்டால் என்னால இனி வாழ முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு ஆசை பற்றை வளர்த்து கொண்டு விடுகிறானோ இல்லையோ. மகாசனகான்னு தெரிவித்தார், நிறைய சாப்பிடுவான் அந்த காமம்ங்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம், தீனி போட போட காமம் இன்னும் வளர்ந்துட்டே போகுமே தவிர, சுவாமி நன்னாச்சு திருவல்லிக்கேணி சக்கரை பொங்கல் கொடுத்தார், 1 கிலோ கொடுத்தார், சாப்பிட்டுட்டேன், இனிமே அந்த சக்கரை பொங்கல்ல ஆசையே போயிடுதுன்னு சொல்லுவோமா? இன்னைக்கு வயத்துல இடம் இல்லை, நாளைக்கு வாரும் 1.5 கிலோவா வரச்சே கொண்டு வாரும், இன்னும் நான் வயத்தை காலியா வச்சுக்கிறேன் சாப்பிட்றேன்னு சொல்லுவோமோ இல்லையோ. என்னைக்கான சாப்பிட்டு சாப்பிட்டு திருப்தி ஏற்பட போறதா? ஒரு நாளும் ஏற்படாது. அதை போல இளமை என்பது ஒரு நெருப்புக்கு நெய்யை விட்டு விட்டு எப்படி அணைக்க முடியாதோ, அனுபவத்தை கொடுத்து கொடுத்து ஆசைகளை நிரப்பவே முடியாது. இந்த ஆசைகள் எல்லாம் ஏன் வருகிறது என்றால், தொடக்கத்துல பார்த்தோமே அகங்காரம், உடலே நான் என்று நினைத்துக் கொள்ளுகிறபடியால் தான் உடலால் நாம் படும் சுகங்கள் எல்லாம் ஆத்மாவினுடைய சுகங்கள் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆத்மா இயற்கையில் சுகப்பட வேண்டியவர் தான், ஆனா எந்த சுகம் தெரியுமா, பரமாத்மாவை அனுபவித்து அவருக்கு தொண்டு செய்து அதனால் வர ஆனந்தத்தை இந்த ஜீவாத்மா அனுபவிக்கணுமே தவிர, இந்த உடல்ல சந்தனம் பூசின்றதுனால ஒரு 1 நிமிஷத்துக்கு அனுபவம் வரும், சக்கர பொங்கல் சாப்பிட்டா இந்த தொண்டையை தாண்டி அது போற வரைக்கும் ஒரு 10 வினாடிக்கு ஒரு ஆனந்தம் அனுபவிக்கலாம். இதை போல குறுகிய காலத்துக்கு சின்ன சின்ன சுகங்கள் தான் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கும். ஆனா இதையெல்லாம் பெரிய சுகம் நினைத்து கொண்டு நாம் பின்னாடி செல்லுகிறோம். ஏன் பின்னே செல்லுகிறோம்னால், உடல் வேறு ஆத்மா வேறு என்கிற புரிதல் இல்லை, நானே இந்த உடல். அப்ப இந்த உடல் எப்ப 80 வயசுக்கோ 70 வயசுக்கோ அழிந்து போய்விட்டது என்றால், நானே அதற்கு பிறகு இருக்க மாட்டேன். அப்ப அதுக்குள்ள என்ன அனுபவிக்கிறேனோ அவ்வளவுதான் எனக்கு அனுபவம், அவ்வளவுதான் சுகம்னு சொன்னால், அப்ப என்ன சின்ன சின்ன உலக சுகமா இருந்தாலும் ஆசைப்படத்தான் தோணும். என்ன புரிஞ்சுக்கணும், உடல் அழிந்தாலும் ஆத்மா அழிய மாட்டார். தேகே இந்த வினஷ்யத்சு அவினஷ்யந்தம்னு கண்ணன் கீதையில தெரிவிக்கிற 13வது அத்தியாயத்துல சொல்லும் போது, வினஷ்யத்சு அவினஷ்யந்தம் எஃப் பஷ்யதி ச பஷ்யதி, உடல் அழிந்தாலும் ஆத்மா அழிய மாட்டார்னு எவன் ஒருவன் புரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் உண்மையான அறிவாளி. மற்றபடி உடலே நான், நானே ஒரு நாள் அழிந்து போய்விடுவேன் நினைச்சால், அப்ப சின்ன சின்ன சுகங்களிலே தான் ஆசை பிறக்கும். நான் எப்போதும் இருக்க போகிறேன், அப்ப எப்போதும் அனுபவிக்க கூடிய ஒரு சுகம் எனக்கு வேண்டும்னு தோணினால்தானே மோட்சத்துல ஆசையே பிறக்கும். அதுதான் அகங்காரத்தினால நமக்கு ஏற்படுகிற கஷ்டம். அகங்காரம் ஏன் எல்லா அறிவின்மைக்கும் மூல காரணம்னு சொல்லுகிறோம்னால், நான் இந்த உடலேதான் என்று நினைக்கிறபடியால் தான் கண்ணோட்டமே மாறிவிடுகிறது. எதுவா இருந்தாலும் எது சீக்கிரம் கிடைக்கும், என்னால 10 ஆண்டுகள்லாம் காத்துட்டு இருக்க முடியாது, 30 வருஷம் கழிச்செல்லாம் சுகத்தை அனுபவிக்கணும்னு நான் காத்துட்டு இருக்க முடியாது, 30 வருஷம் கழிச்சு நான் இருப்பேனானே எனக்கு தெரியாது. அப்ப உடனே உடனே இப்போ ஒரு காரியம் பண்ணால் உடனே அதுக்கு பயன் கிடைக்குமா, ஒரு யாகம் செய்தால் உடனே எனக்கு மழை பெய்யுமா, வியாபாரம் நல்லா நடக்குமா, ஆரோக்கியம் கிடைக்குமா, இப்படி குறுகிய காலத்தில் கிடைக்கக்கூடிய பலன்களைத்தான் நாம ஆசைப்படுவோம். ஆனா அதுல என்ன ஒரு கஷ்டம்னால், சீக்கிரமா கிடைக்கக்கூடிய எந்த பலனும் நிறைய நாளைக்கு இருக்கவே இருக்காது. எது கொஞ்சம் கஷ்டப்பட்டு நாள் ஆனாலும் காத்து காத்து ஒரு பயனை அடைகிறோமோ அதுதான் நிரந்தரமான சுகமாக இருக்க முடியும். அப்ப உடல் வேறு ஆத்மா வேறுனு புரிந்து கொள்ளாதது அகங்காரம்னு சொல்லப்படுகிறது. அந்த அகங்காரத்தாலே
உலக பொருள்களில் சாதாரண சுகங்களில் ஆசை பிறந்து விடுகிறது. அதனால்தான் பகவானையும் ஆத்மாவையும் மறந்து ஏதேதோ விஷயங்களில் ஈடுபடுகிறோம். அடுத்து மமகாரம்னு சொன்னேனே, மமகாரம்னா இந்த பொருள் என்னுடையதுங்கிற எண்ணம். அதுவும் ஏன் தெரியுமா வருது? உடலே ஆத்மா நினைத்து கொள்ளுகிறபடியால் தான். இல்லாட்டா யோசிச்சு பாருங்களேன், அடி என் பேர்ல ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், தாயா தகப்பனா சம்பாதிச்சு வச்சா அதுக்கப்புறம் அது என் பேருக்கு என்னைக்கோ வரப்போறதுனால் அந்த வீடு இது என்னுடைய சொத்து, அவ்வளவுலாம் வேண்டாம். இந்த ஒரு மோதிரம் இருக்கு, இல்ல ஒரு கடுக்கன் இருக்கு, ஒரு கண்ணாடி இருக்கு, ஒரு துணி இருக்கும் இல்லையோ, இந்த வேஷ்டி என்னுடைய சொத்து இப்படி நான் நினைக்கிறேனோ இல்லையோ, இதுல என்னுடையங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். என்னன்னு சொல்லுவேன், நான் தான் ரங்கநாதன், இது ரங்கநாதனுடைய சொத்துன்னு சொல்லுவேன். நான் ரங்கநாதன்கிறவனா? இந்த பிறவியில் அடியேன் என்கிற ஆத்மா இந்த உடலுக்குள்ளே பிறந்திருக்கிறேன். இந்த உடலுக்கு அடியனுடைய தாயார் தகப்பனார் இட்ட பெயர் ரங்கநாதன் என்கிற பெயர். இதுக்கு முன் ஜென்மத்தில் அடியேனுக்கும் ரங்கநாதன்கிற பெயருக்கு எந்த தொடர்புமே கிடையாது. அப்ப இது என்னுடைய சொத்துனால் இந்த பிறவியில் இந்த தாய் தந்தையர் எனக்கு கொடுத்த ஒரு நிலம் என்பது என்னுடைய சொத்துன்னு எப்படி சொல்ல முடியும்? இந்த உடம்பு முடிஞ்ச உடனே நான் மட்டும் அடுத்த பிறவி எடுத்துட்டு திரும்ப இந்த ஊருக்கு வந்து நான் எங்கேயோ பிறக்கிறேன்னு வச்சுங்களேன், அடுத்த பிறவி வந்து ஏன் நல்லா ஸ்ரீரங்கத்தில் பிறக்கிறேன், திரும்ப சென்னைக்கு அடியேன் வந்து இதோ இந்த இடத்துல தான் நான் போன ஜென்மத்தில் வாழ்ந்தேன், அப்போ இது என்னுடைய சொத்தாக இருந்தது, அதனால் இப்போ யார் இங்கே வாழ்கிறீர்களோ நீங்கள் அதை காலி பண்ணிட்டு என்று கொடுத்துருங்கோ, அது என்னுடைய சொத்துன்னு சொல்லி பாருங்களேன். ஒத்தரும் கேட்க போகிறதில்ல, விரட்டி அடித்து ஓட்டிடுவா. அப்போ இந்த சொத்துங்கிறதெல்லாம் என்னமோ இந்த வாழ்க்கையில் வந்த ஒரு விஷயம்தான், எதுவுமே எனக்கு நிரந்தரமான சொத்து கிடையாது. போன ஜென்மத்தில் இந்த தாயார் தகப்பனாரே எனக்கு கிடையாது, வேற யாரோ தாய் தகப்பனார், வேற யாரோ மனைவி குழந்தைகள், வேற நண்பர்கள், வேற உறவினர்கள், வேற சொத்து, வேற உடம்பு, வேற ஆட்சி, அப்போ அனைத்துமே மாறிவிடுகிறதோ இல்லையோ. அப்போ சொத்து என்றும் இந்த ஆத்மாவுக்கு நிரந்தரமாக எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு சொத்து உண்டு, பக்திங்கிற சொத்தை இந்த ஆத்மா எப்பவும் வச்சுக்கலாம். பகவானுக்கு செய்யும் கைங்கரியம் இந்த ஆத்மாவனுடைய சொத்துன்னு கொள்ளலாமே தவிர, உலக பொருள்கள் அனைத்துமே பகவானுடைய சொத்து, நாம் பயன்படுத்துவதற்காக அந்தந்த பிறவியில வச்சுக்கோன்னு பகவான் கொடுக்கிறாரே தவிர, அது எனக்கே கொடுத்து விட்டார் நினைச்சா நாம தான் பைத்தியம். அப்ப நாம் யார்னு புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பொருள்னா என்ன? தற்காலிகமாக பயன்பாட்டுக்கு பகவான் கொடுத்திருக்காரே தவிர, என்னுடைய சொத்து நான் வேண்டியபடி நினைத்து நடத்தலாம்னு சொல்லவே முடியாது. இது ரெண்டும் தான் இல்லாமைக்கு அகங்காரம் மமகாரம்னு பெயர். இந்த அகங்கார மமகாரங்கள் தான் எல்லா அஞ்ஞானம் அறிவின்மை தவறான நடத்தை பாபம் அதர்மத்தின் வழி செல்வது அனைத்துக்குமே காரணம் என்று புராணங்கள் கூறுகின்றன. அந்த அகங்காரம் என்னென்ன கட்டப்படுத்தும், அகங்காரம் இல்லாமல் இருந்தவர்களை பார்த்து நாம் எப்படி என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக நாமும் பார்க்கலாம். ப்ரசீத ப்ரசீத ப்ரியம் வெங்கடேஷ ப்ரயச்ச ப்ரயச்ச.